நம்ம இயந்திரம் இல்லாமலே தானே எழும்பி பறக்கக்கூடிய ஒரு ஆகாயமானத்தையும் செய்திருக்காரு. அது என்ன முறையில் செய்யணும்னு போட்டிருக்காரு. நீளம் எவ்வளோ வைக்கணும், அகலம் எவ்வளோ வைக்கணும், எந்த இடத்துல என்ன வைக்கணும், ஆணி எங்கே மாட்டணும், இப்படிலாம் எழுதியிருக்காரு. அதாவது காந்தமும் இரும்பு மட்டும் ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு அஞ்சாறு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து காக்க வேண்டிய அந்த மாமரம் ஒன்றரை மணி நேரத்தில் பூத்து செடி வளர்ந்து பூத்து காய்ந்து இரண்டு பழமோ ஒரு பழமோ பழுக்கும். அந்த பழத்தையும் நாம் சாப்பிடலாம்னு சொல்கிறாரு. சித்தர்கள் அப்படிலாம் பாவமான செயலெலாம் சொல்லலை. தலைப்பு சத்தம்பிள்ளையை காவு கொடுனா சித்தர்கள் பாவமான செய்களையோ உயிர் கொலைகளையோ சொன்னவர்கள் அல்ல. விந்து நாதம் அப்படின்னு இருக்கும். விந்துன்னா ஆம்பளைகிட்ட இருக்கிறது, நாதம்னா பொம்பளைகிட்ட இருக்கிறது அப்படி கிடையாது. விந்துன்னா பாதரசத்தை குறிக்கக்கூடிய சொல், நாதம்னா கந்தகத்தை குறிக்கக்கூடிய சொல். விந்துங்கிறதுக்கு வந்து அகரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. பாதரசத்துக்கு அகரம்னு சொல்லுவாங்க, கந்தகத்துக்கு உகரம்னு சொல்லுவாங்க. அகரம் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா பாதரசமும் கந்தகமும் தான் அதுக்கு பொருள். வள்ளலார் சொல்லுவார், பெட்டி இதில் உதவாத பெரும்பொருள் உண்டு, அது திறக்கும் திறவுகோலும் என்னிடம் கொடுத்திருக்கிறாய், திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன், எட்டு ரெண்டும் தெரியாதான் என் கையிலே கொடுத்தீர். எட்டு ரெண்டும் தெரியாதுன்னா என்ன, எட்டு ரெண்டுனா நம்ம கூட தெரியாதா, ஒன்றா ரெண்டு வருஷத்தில் கூட எட்டு ரெண்டும் பத்துன்னு சொல்லாதா. எட்டு ரெண்டும் தெரியாதான் என் கையிலே கொடுத்தீர், திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன், அட்டி என நினையாதீர். அட்டி என நினைத்தால் உன்னிடம் ஆயிரம் ஆயிரம் கோடியாக வட்டியிட்டு வாங்குவனும் ஆணை அப்படின்னு சொல்கிறாரு. அருணகிரிநாதரை முருகனை வணங்கும்போது சும்மாயிரு அப்படின்னு சொன்னார். அருணகிரிநாதருக்கு ஒன்றுமே புரியல. சித்தர்கள் நூல்லையும் தமிழ்லையும் உள்ள நுழைஞ்சிட்டா வெளியே வரவே முடியாது. அப்படிப்படி அவடி அப்படியே அந்த ஒளி வெள்ளத்தில் அமுங்கி போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. ஆனால் நம்ம உள்ளே போகிறதில்லை, போனால் தானே அதை பற்றிய பிரச்சனை. சரவியல்னு ஒன்று இருக்குது சித்தர்கள் முறையில். சரவியலை பற்றி இன்றைக்கி யாருக்குமே தெரியல. நான் பழனி சாமிகள் கூட்டம் நடத்தும் போது, மகாநாடு நடத்தும் போது என்னை கூப்பிடுவாங்க, பேச சொல்லுவாங்க. ரெண்டு மூக்கு இருக்குது, இப்போ எந்த மூக்கால் அப்போ சுவாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்கள். இப்போ ரெண்டு மூக்கு இருக்குது, ரெண்டு துவாரம் இருக்குது. ஏன் ரெண்டு துவாரம் வச்சுருக்காங்க? வாய் ஒன்று தானே இருக்குது, மூக்கு ஒன்று இருக்கலாமல, ஏன் ரெண்டு இருக்குது? வலது பக்கம் தான் சூரியகலை, சூரிய நாடி, வளநாடி, பிக்கல நாடி அப்படி மகை சந்திர நாடிம்பாங்க. சந்திரன் குளிர்ச்சி உடையது. அதே மாதிரி இந்த இடது பக்கம் மூக்கால் நாம் சுவாசித்தால் குளிர்ச்சியாகும் உடம்பு. இதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய ரகசியம். இப்போ நமக்கு சிறுமூளை பெருமூளைன்னு இருக்குது. இந்த சிறுமூளை வந்து என்னென்ன வேலையை செய்யும், பெருமூளை என்னென்ன வேலையை செய்யும்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. சிவபெருமான் காலத்திலேயே கிட்டத்தட்ட அதெல்லாம் லட்சக்கணக்கான ஆண்டு சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு உபசரித்தது. நிறைய சுத்தர்களில் பார்த்தா இடது பக்கம் கையை வைத்து படுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இடது பக்கம் கையை வச்சு கீழே அப்படி படுத்தோம்னா உலகத்தில் மருந்தே தேவையில்லாத ஒரு வைத்தியம் இருக்கா ஐயா? சரவியல் இருக்குது உலகத்தில். இன்னும் என்ன வரைக்கும் எந்த மருத்துவத்திலையும் சொல்லலை, சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இது சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சித்த மருத்துவத்திலையும் சித்தர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வப்படலைன்னா யார் என்ன செய்ய முடியும்? அகத்தியர் சொல்கிறார் ஒரு இடத்துல தன்னுடைய மாணவனை பார்த்து, எப்பா அன்னத்தை திரட்டி மெல்ல வாய்க்கு ஈந்தாலும் விழுங்காமல் போனால் நான் என்னப்பா செய்வேன் சொல்கிறாரு. ஜியு போப்பு, உங்கள் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு என்னுடைய கல்லறையில் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார். உயிர், இந்த உலகம், கடவுள், இந்த மூணை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தான். ஒவ்வொரு மதத்திலும் ஒரு விதமாக சொல்லுவாங்க. மதம் பரப்ப வேற விட்டுட்டு சுவடிகளை சேகரிக்க ஆரம்பித்து விட்டார். தமிழ் சுவடிகளை எல்லாம், எந்த சுவடியாக இருந்தாலும், மருத்துவ சுவடியாக இருந்தாலும், எது கிடைச்சாலும் அன்பளிப்பாகவும் காசு கொடுத்தும், அதாவது பொருள்கள் அங்கேருந்து கொண்டு வந்த ஏதாவது பொருளை கொடுத்தும், நிறைய சுவடிகளை, அந்த பகுதியில் இருக்க சுவடிகளை எல்லாம், பனை ஓலையில் எழுதிய சுவடிகளை எல்லாம் சேகரிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு பத்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட சேகரித்து தரங்கம்பாடியில் வைத்து கொண்டு 1715 ஜூலை 26ஆம் தேதி தரங்கம்பாடியில் இருந்து ஒரு கப்பலில் நம்ம சுவடிகளை எல்லாம் ஏற்றி கொண்டு ஜெர்மனிக்கு கப்பல் புறப்படுகிறது. அறிவியல் செய்திகள், அவ்வளோ அறிவியல் செய்திகள் இருக்குது. அதில் வந்து நிறைய சித்தர்கள் அவருடைய நூலில் பார்த்திங்கன்னா அதிசயமான முறைகள்லாம் நிறைய அதிசய முறைகள் இருக்குது. ஆகாய விமானம், கருவியே இல்லாமல்
ஒன்று கருவியை வச்சு செய்து காட்டுறது வேறு மாதிரி, காத்தாடி மாதிரி. இன்னும் ஒன்று கருவியே இல்லாமல், அதாவது இரும்பும் காந்தமும் மாறி மாறி வைத்து தானே எழுந்து, அதாவது இன்ஜின் இயந்திரம் இல்லாமல், இயந்திரம் இல்லாமலே தானே எழும்பி பறக்கக்கூடிய ஒரு ஆகாயமானத்தையும் செய்திருக்காரு. அது என்ன முறையில் செய்யணும்னு போட்டிருக்காரு. நீளம் எவ்வளோ வைக்கணும், அகலம் எவ்வளோ வைக்கணும், எந்த இடத்துல என்ன வைக்கணும், ஆணி எங்கே மாட்டணும், இப்படிலாம் எழுதியிருக்காரு. அதாவது காந்தமும் இரும்பு மட்டும் அது என்னென்ன கோணத்திலே சொல்கிறாரு, அது நமக்கு புரியல. அந்த கோணத்தில் வைத்தா அது தானே எழுந்து பறக்குங்கிறாரு. இன்றைக்கி பறக்கும் தட்டி எப்படி, அந்த இது நமக்கு தெரியல. என்ன நாம் வந்து ஆகாயமானத்தில் பெட்ரோலை போட்டு இது போட்டு புறப்பல்லர் எழுத சுத்தனாக தான் வண்டி போகும், இல்லைன்னா ஜெட்டி விமானம் மாதிரி புகையை கக்கிட்டு போகும். ஆனால் இப்போ பறக்கும் தட்டி பாருங்கள், எங்கேயுமே எந்த புகையும் இருக்கிறதில்ல, ஒன்றும் வர்றதில்ல, அது பாட்டுக்கு போகுது. அது மாதிரி அவருடைய அந்த நம்ம பறக்கும் தட்டில் இருக்கிறது தான் அதில் வச்சிருப்பாரோ என்னமோ, நமக்கு என்ன வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு இதை செய்கிறத பற்றி போகர் 7000 எழுதியிருக்காரு. அது நமக்கு புரியல அது எப்படி செய்கிறதுன்னு. அது மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா மாங்கொட்டை நம்ம இதெல்லாம் வந்து விதை நேர்த்தியை பற்றி இன்றைக்கி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்னமோ விதை நேர்த்தி செய்யணும், அப்படி செய்யணும். ஒரு விதை நேர்த்தி, ஒரு மாம்பழத்தை, ஒரு மாங்கன்று 4-5 ஆனால் தான் காய்க்கும், விதை போட்டு முளைச்சோம். அப்படிப்பட்ட மாங்கன்று விதை நேர்த்தி செய்து 1.5 மணி நேரத்துக்குள் அந்த விதை நேர்த்தி செய்யப்பட்ட மாங்கொட்டையை ஒரு மண்ணில் ஊன்றி 1.5 அதாவது 3.75 நாழிம்பாங்க. 1.5 மணி நேரத்தில் ஒரு நாழின்னா 24 நிமிஷம், 1.5 மணி நேரத்திற்குள் அது முளைத்து செடியாகி பூ விட்டு காய் காய்த்து பழுத்து விடும். 1.5 மணி நேரத்தில் ஒரு 5-6 வருஷம் கழித்து காக்க வேண்டிய அந்த மாமரம் 1.5 மணி நேரத்தில் பூத்து செடி வளர்ந்து பூத்து காய்ந்து 2 பழமோ 1 பழமோ பழுக்கும். அந்த பழத்தையும் நாம் சாப்பிடலாம்னு சொல்கிறாரு. அது வந்து நஞ்சு இல்லை, கெமிக்கலோ எதுவோ கிடையாது. அதை எப்படி செய்கிறதுன்னு ஒரு முறை சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அப்படிப்பட அதாவது பல வருஷம் கழித்து பலன் தரக்கூடிய ஒரு மரத்தை 1.5 மணி நேரத்தில் உற்பத்தி செய்து, ஆனால் பல பேர் என்ன பண்ணாங்க, அவன் எங்கே குச்சி வந்து ஒடிச்சிட்டு வந்துட்டாயா, எப்படி அம்மா நேரம் குச்சியை எப்படி அவன் ஒன்று எப்படி அவன் மரத்தை எடுத்துகிட்டு வர முடியும், அதெல்லாம் தெரியல. அதே மாதிரி கீரை விதை, கீரை விதைச்சா ஒரு மணி நேரத்தில் அந்த கீரை வளர்ந்து அந்த விதை வந்து வளர்ந்து நாம் சமையலுக்கு ஆகிற அளவுக்கு வளர்ந்துவோம் 1 மணி நேரத்தில். அதையெல்லாம் செய்து காட்டினாங்க அன்னைக்கு. அதை பார்த்தா இவங்க எல்லாம் என்ன பண்ணால், அவன் இங்கேயே பாயில் சுருட்டி வச்சு எடுத்துகிட்டு வந்து காட்டிவிட்டான். எப்படி அவன் வரும்போது சும்மா தான் வரான், பாயில் சுருட்டினா இங்கே சுருட்டினா அவனை கிண்டல் பண்ணி இப்போ அந்த வேலையவே எல்லோரும் விட்டுட்டு வேலை வேலைக்கு போயிட்டாங்க. அதாவது ஞான சம்பந்தமான முறைகள் நிறைய இருக்குது. ஞான சம்பந்தங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ தலச்சம்பிள்ளையே காவு கொடு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான், எவன் வீட்டு பிள்ளையாவது எங்கேயாவது விளையா இருந்தாலும் ஒருத்தன் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் அந்த வேலை கொண்டு போகிறான். அந்த அவன் குடும்பமும் போச்சு, இவனும் போச்சு, இவன் பாவத்தில் விழுந்தான். சித்தர்கள் அப்படிலாம் பாவமான செயலெல்லாம் சொல்லலை. தலை இப்போ தலச்சம்பிள்ளையை காவு கொடுனா வாழை மரம் தான் தலச்சம்பிள்ளை. செத்த கூடாக இருந்தாலும் வாழை மரத்தை கட்டுவான், கல்யாணம் கூட இருந்தாலும் வாழை மரத்தை கட்டுவான், யாராலும் வரவேற்புனாலும் வாழை மரம் தான் இருக்கும் முன்னாடி. அதுதான் தலச்சம்பிள்ளை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கும் அப்படின்னா உடனே வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கு தாலி கட்டி அதை மரத்தை வெட்டுவாங்க. அதாவது தார தோஷம் அப்படின்னா அந்த வாழை மரத்தை நட்டு அதை வெட்டி விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தாலி கட்டி வெட்டி விட்டு அது அந்த தார தோஷம் தீர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி அது ஜோதிடத்தில் அது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கேயாவது தலச்சம்பிள்ளையை காவு கொடு, இல்லை தலச்சம்பிள்ளை காரிய உடனே நீங்கள் காவு கொடு அப்படின்னா தலச்சம்பிள்ளை காரியை தேடக்கூடாது. கொலை போட்ட வாழந்தான் தலச்சம்பிள்ளை காரி. இப்படி குழுக்குறியாக எழுதுகிறார்கள். சித்தர்கள் பாவமான செய்கையோ கொலை பாதகத்தையோ சொன்னவர்கள் அல்ல அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் போட்டிருக்கிறத வந்து தவறாக பொருள் புரிஞ்சிக்கிட்டு நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த குட்டி வந்த மந்திரவாதிகள்லாம் இது மாதிரி தான், அது மாதிரி கிடையாது. சித்தர்கள் பாவமான செய்கைகளையோ உயிர் கொலைகளையோ சொன்னவர்கள் அல்ல. அதை வந்து தவறாக பொருள் புரிஞ்சிக்கிட்டு நான் அந்த சில இதுக்கெல்லாம் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தில் இந்த மாதிரியான சொற்களுக்கு இதுதான் அது. சில இடத்துல பார்த்திங்கன்னா விந்து நாதம் அப்படின்னு இருக்கும்,
விந்துன்னா ஆம்பளைட்டு இருக்கிறது, நாதம்னா பொம்பளைட்டு இருக்கிறது அப்படி கிடையாது. விந்துன்னா பாதரசத்தை குறிக்கக்கூடிய சொல், நாதம்னா கந்தகத்தை குறிக்கக்கூடிய சொல். சித்தர்கள் நூலில் அப்படி தான் வரும். இவன் ஒன்றே ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தால் ரெண்டு விந்து நான் இதை சேரும் அப்படிங்கிறத அப்படி எழுதக்கூடாது. அது கிடையாது. விந்துங்கிறதுக்கு வந்து அகரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. பாதரசத்துக்கு அகரம்னு சொல்லுவாங்க, கந்தகத்துக்கு உகரம்னு சொல்லுவாங்க. அகரம் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா பாதரசமும் கந்தகமும் தான் அதுக்கு பொருள். இதை தெரியாமல் அகரம் என்னன்னா உகரம் என்னன்னா எட்டு ரெண்டும் பத்து எட்டு ரெண்டும் வள்ளலார் சொல்லுவார். பெட்டி இதில் உதவாத பெரும்பொருள் உண்டு, அது திறக்கும் திறவுகோலும் என்னிடம் கொடுத்திருக்கிறாய், திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன். எட்டு ரெண்டும் தெரியாதான் என் கையிலே கொடுத்தீர். எட்டு ரெண்டும் தெரியாதுன்னா என்ன? எட்டு ரெண்டுன்னா நம்ம கூட தெரியாதா? ஒன்றா ரெண்டு வகுப்பில் கூட எட்டு ரெண்டும் பத்துன்னு சொல்லாதா? எட்டு ரெண்டும் தெரியாதான் என் கையிலே கொடுத்தீர், திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன். அட்டி என நினையாதீர், அட்டி என நினைத்தால் உன்னிடம் ஆயிரம் ஆயிரம் கோடியாக வட்டியிட்டு வாங்குவனும் ஆணை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த எட்டு ரெண்டும் தெரியாதான் அப்படின்னா என்ன? எட்டுன்னா என்ன, ரெண்டுன்னா என்னங்கிறதுக்கு நம்ம இங்கே எட்டு ரெண்டுன்னு கூட்டுறதில்லை. எட்டுன்னா அகரம், ரெண்டுன்னா உகரம். அகரத்துக்கு பொருள் பாதரசம், உகரத்துக்கு பொருள் கந்தகம். இது ரெண்டும் சேர்றது. இன்னும் நிறைய இருக்குது, அகரம் உகரத்துக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்குது. தமிழில் சும்மா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லு சொல்லுவாங்க. அருணகிரிநாதரே முருகனை வணங்கும்போது சும்மா இரு அப்படின்னு சொன்னார். அருணகிரிநாதருக்கு ஒன்றுமே புரியல. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அழிந்தலனே, சும்மா இருன்னு சொல்கிறதுக்கு என்ன பொருள்னு எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. சும்மா இரு, நம்ம ஒருத்தன் போயிட்டுருக்கான், என்னப்பா இந்த பக்கம், சும்மா தாங்க வந்தேன். அது சும்மா எதுக்குன்னு தெரியாது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சும்மா சும்மா சும்மான்னு ஒரு பாட்டு கூட இருக்கும். சும்மா இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு செய்தி சொல்லக்கூடாது, திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்தேன், என்னப்பா இந்த நேரத்தில் திடீர்னு இங்கே வந்திருக்கேன், சும்மா தாங்க வந்தேன் அப்படிம்மா. அப்புறம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருப்பான், என்னப்பா பண்ணுற, நான் சும்மா தாங்க இருக்கிறேன். சும்மா இருக்க முடியாது யாராலையும். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்று, இந்த சும்மா இருங்கிறதுக்கு என்ன பொருள்னே எனக்கு தெரியலன்னு சொன்னார். தமிழில் எதுக்கு வேணாலும் இந்த சும்மா இரு அப்படிங்கிற சும்மா தான் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஒருத்தங்கிட்ட ஒன்று சொல்ல வேணாம், ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன், என்னப்பா இந்த அவசரமாக போறியா, இல்லை சும்மா தாங்க அப்படி அதை வந்து தட்டி கழிக்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய தமிழில் வந்து உள்ளே நுழைஞ்சிவிட்டா வெளியவே, சித்தர்கள் நூல்லையும் தமிழ்லையும் உள்ளே நுழைஞ்சிட்டா வெளியே வரவே முடியாது. அப்படிப்படி அப்படி அப்படியே அந்த ஒளி வெள்ளத்தில் அமுங்கி போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. ஆனால் நம்ம உள்ளே போகிறதில்ல, போனால் தானே அதை பற்றி பிரச்சனை, அது பக்கமே தலை வச்சு போட்டுக்கிறது இல்லையே. அப்புறம் நம்ம வந்து எப்படி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கேட்டிங்கன்னா, படித்தவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வரலாற்று, அதை வரலாற்று அதை வரலாற்று நாவல்கள், இது அந்த நாவல் இந்த நாவல் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சாக்கு பையில் இருக்கிற கல்லில் நாலு அரிசி பொறுக்கிற மாதிரி, அதில் ஒரு சமாச்சாரங்களும் கிடையாது, சும்மா பொழுதை வீணக்கிறது. நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அறிவியல் சம்பந்தமான நிறைய செய்திகள் சித்தர் நூலில் இருக்கிறது. இன்னும் பார்த்திங்கன்னா சரவியல்னு ஒன்று இருக்குது சித்தர்கள் முறையில். சரவியலை பற்றி இன்றைக்கி யாருக்குமே தெரியல. நான் பழனி சாமிகள் கூட்டம் நடத்தும் போது, மகாநாடு நடத்தும் போது என்னை கூப்பிடுவாங்க, பேச சொல்லுவாங்க. அப்போ ஒரு முறை அவங்க தலைமையில் இருக்கும்போது சரவியலை பற்றி பேசினேன். அப்போ தான் சொன்னாங்க மேடையில், ஆஹா நான் சரவியல் என்னோட போயிடுமே என்னமோன்னு நினச்சேன், சரவியலை பற்றி நீங்கள் இவ்வளோ இதாக தெளிவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி மேடையில் என்னை பாராட்டினாங்க. ஏன்னா சரவியலை பற்றி தெரிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சிக்கல, யாரும் தெரிஞ்சிக்க விரும்பலை. தெரிஞ்சு சொல்கிறவங்க இருக்காங்க, ஆனால் தெரிஞ்சிக்க நம்ம விரும்பினா தானே சொல்ல முடியும். நாம் தெரிஞ்சிக்க விரும்பலைன்னா எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்களை கூப்பிட்டு வச்சு, சரி ரெண்டு மூக்கு இருக்குது, இப்போ எந்த மூக்கால் அப்போ சுவாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்கள். இப்போ ரெண்டு மூக்கு இருக்குது, ரெண்டு துவாரம் இருக்குது, ஏன் ரெண்டு துவாரம் வச்சுருக்காங்க? வாய் ஒன்று தானே இருக்குது, மூக்கு ஒன்று இருக்கலாமா, ஏன் ரெண்டு இருக்குது? எந்த மூக்கால் சுவாசிக்கிறேன்னு கேட்டிக்கிட்டால் இது என்ன கேள்வியா? ரெண்டு மூக்காலையும் நான் சுவாசிக்குவோம், இது ஒரு கேள்வியான்னு கேட்பீங்க. அது கிடையாது. ஒரு நேரத்தில் மனிதர்களால் ஒரு பக்கத்து மூக்கால் தான் சுவாசிக்க முடியும். நீங்கள் வேணால் இப்போ டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறத நம்பாதீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு மூக்கை ஒரு பக்கத்தை அடைச்சிக்கிட்டு இழுத்து பாருங்கள், கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த பக்கத்தை அடைச்சிக்கிட்டு இழுத்து பாருங்கள், தாராளமாக போயிட்டு வரும். அப்போ தாராளமாக போயிட்டு வர பக்கம் தான் இப்போ நீங்கள் சுவாசிச்சுட்டு இருக்கீங்க.
அது அடுத்த ஐந்து நாழிகை கழித்து அடுத்த சுவாசத்துக்கு மாறும், இந்த பக்கத்துக்கு போய்டும். நீங்கள் ஒன்றும் மாற்ற வேண்டிய இல்லை, அது இயற்கை. ரெண்டு மணி நேரம், அஞ்சு நாழிகைனா ரெண்டு மணி நேரம், ஒரு மணிக்கு ரெண்டரை நாழிகை. ஆக இந்த பக்கம் வல சுவாசத்தில் ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த ரெண்டு மணி கடிச்சு இந்த பக்கத்தால் சுவாசம் தானாக வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? வலது மூக்கால் சுவாசம் வந்தால் உடம்பு சூடேறி கொண்டே இருக்கும். அந்த சூடு ஏறிக்கிட்டே இருந்தாக்க அப்படியே போயிட்டா என்னாகும்? அதனால் அதை ஈடுகட்டுறதுக்காக அடுத்தது இடது பக்க சுவாசம். இது வந்து சந்திரகலைம்பாங்க, இடது நாடி சந்திரகலை, வலது பக்கம் வந்தால் சூரியகலை, சூரிய நாடி, வல நாடி, பிக்கல நாடி அப்படிம்பாங்க. இது சந்திர நாடிம்பாங்க. சந்திரன் குளிர்ச்சி உடையது. அதே மாதிரி இந்த இடது பக்கம் மூக்கால் நாம் சுவாசித்தால் குளிர்ச்சியாகும் உடம்பு, உடம்பு குளிர்ச்சியாகும். அந்த சூட்டை வந்து ஈக்குவல் பண்ணும். நம்ம உடம்பை எப்போ பார்த்தாலும் இந்த 96.4 98.2 அது அந்த அளவுலேயே நமது உடம்பு ஃபாரன்ஹீட்டு அளவு நமக்கு உடம்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு காரணம்னா ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இன்னொன்று என்ன தெரியுங்களா, இன்னும் ஒரு பெரிய ரகசியம். இப்போ நமக்கு சிறுமூளை பெருமூளைன்னு இருக்குது. இந்த சிறுமூளை வந்து என்னென்ன வேலையை செய்யும், பெருமூளை என்னென்ன வேலையை செய்யும்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அறியலில் சிறுமூளைக்கு என்னென்ன வேலைகள், பெருமூளைக்கு என்னென்ன வேலைகள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. சிறுமூளைக்கு வலது பக்கம் பார்த்தால் நாம் சுவாசித்தோன்னா ஒரு மூளைக்கு போகும். அப்போ வலது பக்க சுவாசம் நடக்கும்போது என்னென்ன காரியங்களை செய்ய அது சலிதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் நமக்கு வலது பக்கம் சிறுமூளைக்கு இன்ன வேலை, பெருமூளைக்கு இன்ன வேலைன்னு இன்றைக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருங்க. இது சரவையெல்லாம் அதாவது சிவபெருமானே சிவபெருமான் காலத்திலேயே கிட்டத்தட்ட அதெல்லாம் லட்சக்கணக்கான ஆண்டு சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு உபதேசித்ததுன்னு சொல்லி அதில் வந்து இது வந்து மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு நம்ம ஓடாமல் ஓடியாராத நம்ம கண்ட குரலில் வச்சுக்கிற மாதிரி இந்த சரம்ங்கிறது வந்து மனிதனுக்கு மூக்கணாங்கயிறு மாதிரி இரண்டு எங்கேயும் கூடுதல் குறைச்சல் இல்லாமல் சரி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நூலில் சொல்லுது. சரநூல்னு ஒன்று இருக்குது அந்த நூலில். அப்போ நமக்கு இப்போ வந்து சளி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, நிறையா இருக்குது, மூக்கு வந்துருக்கு அப்படின்னா நீங்கள் இடது பக்கம் சாஞ்சி படுத்திங்கன்னா வலது மூக்கில் சுவாசம் ஓடும். இப்போ வலது மூக்கில் அது மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு சுவாசம் ஓடுற மாதிரி நீங்கள் இடது பக்கம் நிறைய சுத்தர்களில் பார்த்தா இடது பக்கம் கையை வைத்து படுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இடது பக்கம் கையை வச்சு கீழே அப்படி படுத்தோம்னா வலது பக்கம் சுவாசம் ஓடிச்சுன்னா அப்போ உடம்பில் இருக்கிற சீதளம் அதாவது குளிர்ச்சியெல்லாம் போய் சூடு ஏறும்போது இந்த சளி இது மாதிரியான சரியாமல் இதெல்லாம் தானே சரியாகும். மருந்தே தேவையில்லை, உலகத்தில் மருந்தே தேவையில்லாத ஒரு வைத்தியம் இருக்கா ஐயா? சரவியல் இருக்குது. அதே மாதிரி அதிக உடம்பு சூடாகி போய் சூடான நோய்கள் அப்படி வச்சுன்னா வலது பக்கம் கீழே வச்சு படித்தா இடது பக்கம் சுவாசம் வரும்போது அந்த சூட்டை சரி பண்ணுற குளிர்ச்சி சந்திரகலை சந்திர நாடி இடது பக்க சுவாசம் வரும்போது அந்த சூட்டுக்கு ஈக்குவலாக அந்த குளிர்ச்சியை ஏற்படுத்தி அது சரி செய்யும். இது வந்து எந்த உலகத்தில் இன்ன என்ன வரைக்கும் எந்த மருத்துவத்திலையும் சொல்லலை. சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இது சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சித்த மருத்துவத்திலையும் சித்தர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வப்படலைன்னா யார் என்ன செய்ய முடியும்? அகத்தியர் சொல்கிறார் ஒரு இடத்துல தன்னுடைய மாணவனை பார்த்து, எப்பா அன்னத்தை திரட்டி மெல்ல வாய்க்கு ஈந்தாலும் விழுங்காமல் போனால் நான் என்னப்பா செய்வேன் சொல்கிறாரு. சாப்பாடெலாம் இருக்குது, நல்லா உருட்டி நல்லா பிசைஞ்சி வாயில் வச்சுட்டேன், விழுங்கிறது உன் வேலை தான்ப்பா, அது கூட நான் சொல்லிட்டேன் நான் என்னப்பா செய்வேன்னு அகத்தியர் சொல்கிறாரு, நான் சொல்ல. அது மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கு மனசு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்கணும், பார்க்குறதுக்கு ஆர்வம் கொள்ளணும். அது மேலே என்ன எனக்கு மட்டும் சொல்லலை, இப்போ எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இறைவன் ஏதோ ஒரு வழியில் யார் மூலமோ யார் மூலம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதனால் எனக்கு ஒன்றும் நீங்கள் செஞ்சிட போகிறதில்லை, நான் உங்கள்கிட்ட எதையும் பலனை எதிர்பார்க்கலை. சித்தர்களுடைய புகழ் வரணும். அவங்க செய்தவனுடைய அறிவியல் கலைகள் இன்னென்னதெல்லாம் பெரிய பெரிய ஆராய்ச்சிகள்லாம் செய்து தமிழில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தணும், வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்க. வெறுமனே சினிமா படம் பொழுதுக்கும் பார்த்து பொழுதை வீணாக்கிறதுக்கும் வெறுமனே வெறும் கதையை படித்து நேரத்தை வீணாக்கிறத விட இது மாதிரி புத்தகங்களை படியுங்க.
முதல்ல விளங்கலைன்னா ரெண்டாவது தடவை படிங்க. தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை படித்தீங்கன்னா உங்களுக்கு தானே விளங்கும். ஒரு தடவை படிக்கும்போது பொருள் புரியலைன்னா அடுத்த தடவை வேணுங்க. ஒரு தடவை படிக்கும்போது வேறு ஒரு பொருள் புரியும். அப்புறம் அதே ஒரு மாதம் கழித்து திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பொருள் தரும். சித்தர்கள் நூல் அது மாதிரி. இப்போ மற்ற கதைகள்லாம் நீங்கள் என்ன படித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதுக்குன்னால். ஆனால் சித்தர்கள் மட்டும் இப்போ படித்தீங்கன்னா ஒரு பொருள் உங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு மாதம் கழித்து திருப்பி அதையே படித்தீங்கன்னா வேறு ஒரு பொருள் வரும், உங்களுக்கே தெரியும். இதை நீ அனுபவத்தில் தான் தெரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி படிக்க படிக்க உங்களுக்கு புது புது பொருள் தோண்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் சித்தர்களுடைய சிறப்பு. அதை தெரியாமல் சும்மா வெறுமனே நம்ம பொழுதை போக்கிட்டு பொழுதுபோக்குறோன்ட்டு வெறுமனே வெறும் இந்த டிவியை பார்க்குறதும் பொழுதுக்கு சீரியலை பார்த்துட்டு அழுவுறதும் அதுவாக நமக்கு வேலை. வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சித்தர் நூல்களில் இருக்குது. அதை படிங்க. சித்தர் நூல்களுக்கு கொடுக்குற காசு வந்து வேஸ்ட் கிடையாது. அது வந்து முதலீடு. உங்களுடைய உடல் நிலையத்தை பாதுகாத்துப்பதற்கும் நம் தமிழில் இருக்கின்ற அறிவியலை தெரிந்து கொள்வதற்கும் எல்லாமே இருக்குது. தமிழில் எல்லாமே இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு மனசு இருக்க, நம்ம வீட்டுக்குள்ளே பொன் பொருள் நவரத்தினங்கள்லாம் இருக்குது. வீட்டை பூட்டி வச்சுருக்கு. வெளியில் கண்ணாடி கிடக்கு. அது இந்த வெளிச்சத்தில் மின்னுறதால் ஆஹா வெளியில் ஆஹா இப்படி மின்னுது அப்படி மின்னுது. நம்மக்கிட்ட நவரத்தினங்களும் வைடூரியங்களும் வீடுக்குள்ளே இருக்குது. அது பூட்டி இருக்கிறதால வெளிச்சம் தெரியல நமக்கு. அதை தான் நம்ம திறந்து விடுறேன். உள்ளே பாருங்கள், வெளியும் கண்ணாடி கட்டில் வெளியில் கிடந்தது சூரிய வெளிச்சத்தில் மின்னுறது அதை பார்த்துட்டு ஆஹா பாஹா ஓஹோங்காதீங்க. நம்மக்கிட்ட இருக்குது. உள்ளே வாங்க, உள்ளே வந்து பாருங்கள். எனக்கு சொந்தமில்லை, உங்கள் எல்லாருக்கும், தமிழர்களுக்கு எல்லாருக்கும், தமிழர்கள் மட்டும் இல்லை உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது. அதனால தான் தமிழில் சைவ சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது. இந்த சைவ சித்தாந்தத்தை படிச்சுட்டு தான் ஜியு போப்பு உங்கள் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு என்னுடைய கல்லறையில் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார். உலகத்தில் எந்த இதுவும் இருக்குது, எந்த நிறைய சித்தாந்தங்கள்லாம் இருக்குது. எல்லா சித்தாந்தங்களையும் ஒரு இதெல்லாம் வந்தால் நான் சொல்கிறது தான் அதை அப்படியே நம்பு அப்படிம்பாங்க. சைவ சித்தாந்தத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் கரைச்சி வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவு சைவ சித்தாந்தத்தில் இருக்குது. சித்தாந்தம்னா என்ன, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருந்தார், அவர் வந்து தத்துவ பேரறிஞர் அப்படின்னு சொல்கிறோம். தத்துவ ஞானி அப்படின்னா என்ன, வேறு ஒன்றும் கிடையாது. உயிர், இந்த உலகம், கடவுள், இந்த மூணை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தான். ஒவ்வொரு மதத்திலும் ஒரு விதமாக சொல்லுவாங்க. உயிர், உலகம், அதான் பதி பசு பாசம். இது மூணு உள்ள அடங்கி போது சைவ சித்தாந்தத்தில். உயிர், உலகம், கடவுள், இதை பற்றி விவரிக்கிறது தான் எல்லா மதங்களும், எல்லா சித்தாந்தங்களும். எல்லாத்தையும் அவர் படித்து பார்த்துட்டு கடைசியில் சைவ சித்தாந்தம் மட்டும்தான் சிறந்த சித்தாந்தம், வேறு மற்றதெல்லாம் எந்த சித்தாந்தம் கண்டே ஒத்து வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்னார். ஒரு மேல்நாட்டு அறிஞர், தமிழன் இல்லை, அவர் மேல்நாட்டு அறிஞர், தமிழுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படிப்பட்டவர். ஏன் தமிழில் இருக்கிறதால? இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ் இன்றைக்கி வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில், வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் தமிழை பாடமொழியாக வைக்கணும்னா பல கோடி கட்ட சொல்கிறாங்க. பல கோடி கட்டினா தான் நாங்கள் அங்கே தமிழுக்கு இருக்கை தருவோம், ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம முதல்வர் கூட ஸ்டாலின் இப்போ நிறைய பணம் பல கோடி ரூபா கட்டினதாக பத்திரிகைலாம் செய்தி வந்தது. ஆனால் 1715, இன்றைக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழை ஜெர்மானியில் உள்ள டேனிஷ் பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைத்து தமிழை சொல்லி கொடுத்தார்கள். எதுக்காக? இது வந்து கதை கிடையாது, சீகன்பால் பாதிரியாருடைய நாட்குறிப்பில் இந்த செய்திகள் இருக்கிறது. சீகன்பால் பாதிரியாருடைய நாட்குறிப்பில் இந்த செய்திகள்லாம் இருக்குன்ன. 1715 ஜெர்மனியில் உள்ள டேனிஷ் பல்கலைக்கழகத்தில் தமிழை பாடமொழியாக வைத்து சொல்லிக் கொடுத்தார்கள். யார் சொல்லிக் கொடுக்க சொன்னா? எந்த எடுத்துகிட்டு போனார்ல, சீகன்பால் பாதிரியார், அவர் தான். எதுக்காக வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க? தமிழில் இருக்க அறிவியலை தெரிந்து கொள்வதற்காக. தமிழில் அறிவியல் அன்னைக்கே கண்ட நிறைய சுவடிகள்லாம் அங்கே மதம் பரப்ப வந்தவர்கள். சீகன்பால் பாதிரியாரும் மற்றவர்களும் மதம் பரப்ப வந்தவர்கள். அப்போ வரும்போது இங்கே, அதாவது தரங்கம்பாடி, அங்கே மேல் நாடுகள்லாம் சமசீதோஷ்ண நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது குளிர்ச்சி இல்லாமல் சூடு இல்லாமல் சமமாக இருக்கும்னு தெரியாது. அங்கேருந்து இங்கே தரங்கம்பாடியில் வரும்போது, தரங்கம்பாடி கடற்கரை பக்கமாக இருந்தாலும் கூட அங்கே வந்து
அதிக வெயில், பகல் நேரத்தில் வெயில் தாங்க முடியாது. அப்போ அங்கேருந்து வரும்போது அந்த சீகன் பால் பாதிரியாரோட இன்னும் ரெண்டு மூணு பேர் பாதிரியார்கள்லாம் வந்தாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கவும் பள்ளிக்கூடம் வைக்கவும் அங்கேருந்து அவருடைய மதத்தை பரப்புவதற்காக இருந்தவர்கள் இங்கே வந்து செய்யும். ஒரு வாரம் அங்கே தங்கின உடனே இந்த வெயில் தாங்காமல் அவங்க உடம்பு பூரா வேர்வையாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கொண்டு வந்த மருந்தை பூரா சாப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் ஆகலை, கதைக்கு ஆகலை. அதாவது இந்த சூடு அவங்க உடம்பை தாங்காமல் வேர்வையாக கொட்டுது. வேர்வையாக கொட்டினதுக்கு அப்புறம் அந்த உடம்பில் அதாவது நான் மயிர்காலுக்கு மயிர்கால் புண்ணு ஏற்பட்டு போச்சு. அவங்க கொண்டாந்த மருந்து ஒன்றுமே செய்ய முடியல வேலை. அவங்க இங்கே நமக்கு மருத்துவம் சொல்லி கொடுக்க வந்தவங்களுக்கு செய்யலை. அப்போ என்ன பண்ணாங்க, நாம் அதை பார்த்துட்டு நம்ம சித்த மருத்துவர்கள் என்னடா பாவமாக இருக்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லிவிட்டு நம்ம சித்த மருத்துவர்கள் வந்து அவனுக்கு சில பொடிகளை பர்பம்னு சொல்கிறோம்ல இந்த படிகளை கொடுத்தாங்க. ஒரு ரெண்டு மூணு வேளை கொடுத்த உடனே சரியாக போச்சு. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை, என்னடா இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாம் எதை சொல்லி கொடுக்கணும்னு அங்கேருந்து மருந்து கொண்டுக்கிட்டு வைத்தியம்லாம் உணர்ந்து வந்து இங்கே சொல்ல வந்தால் நம்ம மருந்து ஒன்றுமே வேலை செய்யலை, இவங்க ஏதோ ஒரு பொடியை ரெண்டு மூணு பேர் பொடியை கொடுத்தா ஒன்றே சரியாக போச்சு, என்னையா இது எப்படியா எல்லாம் செங்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது சொல்கிறாங்க, எங்கள் முன்னோர்கள் வந்து ஓலை சுவடிகளை எழுதியிருக்காங்க, அதை படிச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் செய்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்ன போது அவர் மதம் பரப்ப வந்த வேலையை முடித்து விட்டுக்கிட்டாரு. அதை விட்டுட்டாரு, மதம் பரப்ப வேறு வேலை விட்டுட்டு சுவடிகளை சேகரிக்க ஆரம்பித்து விட்டார். தமிழ் சுவடிகளை எல்லாம், எந்த சுவடியாக இருந்தாலும், மருத்துவ சுவடியாக இருந்தாலும், எது கிடைச்சாலும் அன்பளிப்பாகவும் காசு கொடுத்தும், அதாவது பொருள்கள் அங்கேருந்து கொண்டு வந்த ஏதாவது பொருளை கொடுத்தும், நிறைய சுவடிகளை அந்த பகுதியில் இருக்க சுவடிகளை எல்லாம், பனை ஓலையில் எழுதிய சுவடிகளை எல்லாம் சேகரிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சேகரித்து தரங்கம்பாடியில் வைத்து கொண்டு 1715 ஜூலை 26ஆம் தேதி தரங்கம்பாடியில் இருந்து ஒரு கப்பலில் நம்ம சுவடிகளை எல்லாம் ஏற்றி கொண்டு ஜெர்மனிக்கு கப்பல் புறப்படுகிறது. இங்கே வந்த அந்த சீகன் பால் பாதிரி மற்றவர்களுக்கும் தமிழ் பேசுவாங்க, பேசினா புரிஞ்சுப்பாங்க. தமிழை எழுத படிக்கவோ தமிழை வந்து செய்யவோ அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா மலையப்பன் ஒருத்தர் அந்த பகுதியை சேர்ந்தவர், அவர் 17 வயசு தான், சின்ன பையன், சித்த மருத்துவத்தில் நிபுணன், தமிழில் அதை விட பெரிய நிபுணன். இதை விட பெருசு என்னன்னா ஜெர்மன் மொழியில் களங்கம் இல்லாத ஜெர்மானிய மொழியில் பேசுகிறார் அப்படின்னு எழுதுகிறாரு. யார், சீகன் பால் பாதிரியாருடைய நாட்குறிப்பில் எழுதியிருக்கு அந்த பையன். அப்படிப்பட்ட ஒருத்தரை இங்கேருந்து கூட்டிக்கிட்டு இந்த கப்பலில் போகிறாங்க. ஏன்னா இந்த சுவடிகளை பூரா அவங்க பேசுகிறாங்க, புரிஞ்சுக்கிற மொழியே தமிழ் சுவடியை படித்து ஜெர்மன் மொழியில் போகணும். ஜெர்மன் மொழி தெரியணும்ல, தமிழும் தெரியணும், ஜெர்மனும் தெரியணும். அப்போ தானே, அதனால தான் அந்த ஜெர்மன் மொழியும் தெரிந்த, தமிழும் தெரிந்த, சித்த மருத்துவத்தில் நிபுணனமான 17 வயசு மலையப்பன் என்பவரை அந்த கப்பலிலேயே கூட்டிக் கொண்டு ஜெர்மனிக்கு செல்கிறார்கள். 1715 ஜூலை 26ஆம் தேதி அந்த கப்பல் அங்கே ஜெர்மனிக்கு போகும்போது ஜெர்மனியில் அரசரை, அப்போ அரசருடைய ஆட்சியில் இருந்த உடனே இந்த கப்பலை இங்கேருந்து வரவேற்று கொண்டுக்கிட்டு போய் அரசருடைய சபையில் ஜெர்மன் மொழியில், தமிழில் பேச அவங்க எப்படி தெரியும், ஜெர்மன் மொழியில் நமது மலையப்பன் அங்கே பேசுகிறாரு. தமிழின் பெருமையையும் சித்த மருத்துவத்தின் பெருமையையும் ஜெர்மன் மொழியில் அவருடைய அரசவையில் பேசும்போது அரசனுக்கு ஆச்சரியம் தாங்க முடிய, ஒரு தமிழன் இந்த சின்ன வயசில் ஜெர்மன் மொழியை இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி அந்த தமிழனுடைய சித்த மருத்துவத்தின் பெருமையும் தமிழின் பெருமையும் பேசும்போது தன்னுடைய அரச தன்னுடைய கழுத்தில் இருக்கிற ஆரத்தை கழுத்தி சபையிலேயே நமக்கு மலையப்பனுக்கு சூட்டுகிறார். சூட்டி விட்டு இவருக்கு, நீங்கள் தான் இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்துறை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு தமிழை அங்கே பாடமாக வச்சு நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில் டேனிஷ் பல்கலைக்கழகத்தில் தமிழை அன்றைக்கே பாடமொழியாக வைத்து சொல்லி கொடுத்தார்கள். பாடம் சொல்லி கொடுத்த நேரம் போக ஓலை சுவடியில் இருப்பதை அனைத்தையும் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து எழுதி கொடுக்க வேண்டும். அவர் எழுதி கொடுத்த ஜெர்மன் மொழியில் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இன்றைக்கி மேல் நாட்டிலேருந்து புதுசு புதுசாக வருதுன்னா மலையப்பன் 1715 ஜெர்மனியில் போய் ஜெர்மன் மொழியில் மாற்றி எழுதி கொடுத்த அதை வச்சு அவன் ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி அங்கேருந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல பேருக்கு இந்த தெரியாது. அதுக்கு முன்னெல்லாம் மேல்நாட்டில் அறிஞர்களே இல்லையா, புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள்லாம் எப்படி ஏற்படுது? இதுக்கப்புறம் தானே 1700 அப்புறம் தானே புது புது கண்டுபிடிப்புகள்லாம் மேல்நாட்டிலிருந்து வருது. அன்னைக்கு இல்லையே, அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சுவடிகள் எல்லாம் போகி அதை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து
நமது மலையப்பன் கொடுத்ததுக்கப்புறம் அதை படிச்சுட்டு தான் நிறைய ஆராய்ச்சி செய்து புது புது இப்போ பார்த்திங்கன்னா எதுவும் புதிய ஆராய்ச்சி வந்தால் முதல்ல ஜெர்மன் மொழியில் தான் வரும், அதுக்கப்புறம் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாங்க. அதுதான் காரணம் என்னடா ஜெர்மன் மொழியிலேருந்து எப்படி முதல்ல வருது அப்படின்னு கேட்டால், ஜெர்மன் மொழியில் ஆராய்ச்சி பண்ணி அவங்க எழுதுனாங்கன்னா அப்புறம் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாங்க. அதே மாதிரி அப்படிப்பட்ட அன்னைக்கு அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்கள், அங்கே போன அவர் என்ன ஆனார்னு அதுக்கப்புறம் தெரியல, நிறைய பொறி கொடுத்தேன். நம்மளுடைய அதை ஆராய்ச்சி பண்ணவர் வந்து சென்னை நந்தனம் கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் மோகனவேலுன்னு சொல்லி அவர் தான் இந்த செய்தியெல்லாம் பாரிஸ் நூலகத்தில் போய் அவருடைய நாட்குறிப்பை சீன் பார்மாதிரம் நாட்குறிப்பை ஆராய்வு செய்து இந்த செய்திகளெல்லாம் வெளியில் கொண்டுகிட்டு வந்திருக்காரு. அது முனைவர் பட்ட ஆய்வேடு, சாதாரண இல்லை, அதுக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க இந்த ஆராய்ச்சிக்கு. அப்படி போட்ட அந்த இதை இவ்வளோ பெரிய செய்திகளையெல்லாம் அன்னைக்கு ஜெர்மன், இன்றைக்கி பல கோடி நம்ம கட்ட வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கு நம்மளுடைய அறிவியலுக்காக அவன் தானே அங்கே பல்கலைக்கழகத்தில் வச்சு சொல்லி கொடுத்தாங்க தமிழுக்கு அவ்வளவு. இன்றைக்கி உலகம் பூரா பார்த்திங்கன்னா உலகம் பூரா தமிழர்கள் பரவியிருக்காங்க, எல்லா மக்களும் தமிழ். இங்கேருந்து நம்மளுடைய குமரி கண்டம் அழிந்த போது இங்கேருந்து தப்பி சென்ற மக்கள் தான் எல்லா நாட்டிலையும் பரவலாக இருக்காங்க. போகும்போது மொழி மாறிபுட்டி போச்சு, அங்கங்கே பேசும்போது பல்வேறு மொழிகள் மாறுபட்டதால் மொழிகள் வெவ்வேறாக தெரியுத ஒழிய, ஆனால் அந்த அடிப்படை சொற்கள் பூரா தமிழில் தான் இருக்குது. பல மேல்நாட்டு மொழி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மேல்நாட்டு மொழிகள் பல சொற்களுக்கு வந்து வேர்ச்சொல்கள் அந்த மொழியிலே இல்லை அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. வில்லியம் மோனியர் அப்படின்னா இன்னும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் அது மாதிரி எழுதினாங்க. அதை வந்து நம்மளுடைய அரியலூரில் இருக்கின்ற நம்மளுடைய மாசோ விக்டரையா அவர்கள் அந்த மொழிகளையெல்லாம் படித்து விட்டு அதற்கான சொற்கள் அந்த வேர்ச்சொற்களுக்கு அடிப்படை வேர்ச்சொற்கள் தமிழில்தான் இருக்கின்றன அப்படின்னு சொன்ன ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட நூறு புத்தகங்களுக்கு மேல் வேர்ச்சொல் ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு உலக மொழிகள் அனைத்துமே தமிழிலிருந்து தான் வந்தது என்பதை நிலைநாட்டி கொண்டு விட்டார். அது வந்து சாதாரண காரியம் இல்லை, பாவாணருக்கு பாவாணர் ஆரம்பித்து வைத்தார். அதுக்கப்புறம் அதை உச்சியின் உலகத்தின் உச்சாணி கலையிலே தமிழ்தான் அனைத்து மொழிகளுக்கும் அடிப்படை, இதிலிருந்து தான் நம்ம எல்லா மொழிகளும் கிடைத்தன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அறிவுபூர்வமாக வேர்ச்சொல் ஆராய்ச்சி பூர்வமாக நிலைநாட்டி விட்டார். நூல் சும்மா வெறும் புத்தகம் இல்லை, கதை எழுதுறதில்லை, இது இல்லை, சிறுகதை பெருகதையெல்லாம் இல்லை. ஆராய்ச்சி சொல்லாராய்ச்சிங்கிறது சாமானியம் இல்லை, ஒரு சொல்லுக்கு வேர்ச்சொல் என்ன, அதனுடைய வேர்ச்சொல்லேருந்து எந்த சொல்லேருந்து எந்த சொல் வந்தது, அது உலக அனுபவங்களும் மற்ற மொழி அனுபவங்களும் நிறைய சங்க இலக்கிய அனுபவங்களும் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். சாதாரண எல்லாரும் அப்படிலாம் செஞ்சிட முடியாது. இது இந்த சொல்லுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னா தமிழில் அதுக்கு என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு வேர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும். தமிழில் ஒரு சொல்லுக்கு பூமராங்குன்னு சொல்கிறான், என்ன சொல்கிறான் பூமராங்கு, அது ஆசிரியா விலையாக இருக்குது, ஆசிரியா பழங்குடிகளில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி. தமிழ்நாட்டு கருவியாது, தமிழ்நாட்டில் மருது சகோதரர்கள் காரம் வரைக்கும் மருது சகோதரர்கள் அதை பழங்கினாங்க, அவங்களாம் அவங்க கையில் இருந்தது. அவங்களுக்கு அதெல்லாம் நான் அந்த வலைதடின்னு சொல்கிறது, பூமராங்கன்னு சொல்கிறது வலைதடி. தமிழில் 15 பேர் இருக்குது, அந்த வலைதடையை குடிக்க தமிழில் 15 பேர் இருக்குது, தெரியுமா? அது என்னமோ ஆசிரியர்ல அப்படி இல்லை, தமிழ்நாட்டில் எல்லோரும் அந்த காலத்தில் அதை பழகிட்டு இருந்தாங்க. நம்ம மருது சகோதரர்கள் காலம் வரைக்கும் அவங்க அதை பழகினாங்க. ஆங்கிலேயர்கள் அவருடன் நட்பாக இருக்கும்போது அந்த எப்படி பூமராங்க கையாள்வது, அதை அடிச்சுட்டு திருப்பி வரும்போது அதை சரியாக பிடிக்கலன்னா நம்மே அடிச்சுவிடும். அது வந்து கருவி இல்லாத கருவி, ஒரு வளைவாக இருக்கும், அதாவது ஒரு லேசாக பெரிய வளைவும் இல்லாமல் லேசாக இருக்கும், அது தானே போய் அடிச்சுட்டு திரும்பி நம்மக்கிட்ட ஒரு படத்தில் கூட அஜித்குமார் அதை அடிப்பார், திருப்பி கைக்கு வரும். அது மாதிரி அந்த கருவி இல்லாத கருவி, அந்த கருவியை திருப்பி வரும்போது நம்ம வீசுறது வீசிட்டு திருப்பி வரும்போது பிடிக்கணும். இப்போ வாழை வீசும்போது வாழை கெட்டியாக பிடிக்கிறோம்ல, அது மாதிரி அது பாடி பிடிக்க தெரியலன்னா நம்மையே அடிச்சுப்படும். அதை ஆங்கிலேயர்கள் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ, அதாவது மருது சகோதரம் எல்லாத்தையும் இப்போ நட்பாக இருக்கிற காலத்தில் கற்றுக்க முயற்சி பண்ணாங்க, அவங்களால முடியல. அப்போ எப்போ அப்படின்னா குமரி கண்டு அழுதும்போது பிரிந்து சென்ற மக்களில் ஆசிரியாவில் இருக்கிறவர்கள் மட்டும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் நிறைய அதே மாதிரி அந்த பூமராங்கு கருவி, பூமராங்கனா வலைதடி, வலைதடி அது கணயம் பரிகம் அப்படி நிறைய பேர்கள் இருக்குது, தொடிதடி அதுக்கு பேர். ஆனால் அதெல்லாம் ஒரு இதில் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கேன்,
அது ஒரு அந்த அத்தனை பேரையும் நான் குறிச்சிருக்கேன் அதில். ஏன்னா தமிழ்நாட்டில் அது எவ்வளவு பரவி இருந்தால் இத்தனை சொற்கள் இருக்க முடியும். ஒரு பொருள் நடைமுறையில் எத்தனை காலம் மக்களுடைய பழக்கத்தில் அதிகமாக இருந்தால்தான் சொற்கள் அதிகமாகும். கிட்டத்தட்ட 15 சொற்களுக்கு மேல் அதில் இருக்கின்றன. அப்படி என்றால் அந்த பொருள் வந்து மக்களுடைய எவ்வளவு பழக்கத்தில் இருக்கும், இருந்திருக்க வேண்டும். அப்போ அது பூமராங்கன்னா இப்படி ஆசிரிய கருவின்னு எப்படி சொல்ல முடியும்? நேரம் சரியில்லை. அதை தான் அந்த வந்து அது மாதிரி ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொற்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அதுதான் பொருளகராதி. உலக மொழிகளிலே தமிழில் மட்டும்தான் பொருளகராதி இருக்கிறது. உலக மொழிகளில் இன்றைக்கி அதாவது ஒரு பொருளை குறிக்க எத்தனை சொற்கள் இருக்கின்றன அப்படின்னு ஒன்று நாம் தமிழில் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது வந்து சொல்லகராதி எல்லா மொழியிலையும் இருக்குது. ஒரு சொல்லுக்கு என்ன சொல்லி பார்த்தா தமிழில் வந்து பாவாணருடைய அகர முதலியில் அரி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அப்படின்னா அந்த அரிங்கிற சொல்லுக்கு 100 மேற்பட்ட பொருள் இருக்கிறது. அந்த அரிங்கிற ஒரு சொல்லு மட்டுமே உலக மொழிகள் எல்லாத்திலையும் இந்த 100 என்ன பொருள் இருக்குது அந்த பொருளில் தான் அது இன்றைக்கும் கையாளப்படுகிறது. எல்லா அகராதிகளையும் எடுத்து பார்த்தா தெரியும் இந்த அரிங்கிற சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்கோ அந்த பொருளில் ஏதோ ஒரு வகையில் இதே அரிங்கிற அதே சொல் அதே ஒலியில் அதே ஒலிப்பில் உலக மொழியை உலக நேரத்தில் இருக்கிற எல்லா மொழியிலையும் அந்த சொற்கள் இருக்கிறது. அது பொருளகராதியை நம்ம பொருளகராதி அப்படின்னா ஒரு பொருளை குறிக்க இப்போ பூமராங்க குறிக்க 15 சொற்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இது மாதிரி ஒரு ஒரு பொருளையும் குறிக்க எத்தனை சொற்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னி சேர்த்து ஒன்றாக எழுதுவது தான் பொருளகராதி. ஒரு பொருளை குறிக்க எவ்வளோ உண்மை சித்தர்கள் அது மாதிரி எழுதியிருக்காங்க. ஒரு மூலிகையை குறிக்க எத்தனை சொற்கள் இருக்கின்றன, ஒரு மூலிகைக்கு 10 இருக்குன்னா 10 ஒன்றா தோக்குறது அது மாதிரி அதுதான் பொருளகராதி. தமிழில் மட்டும்தான் இருக்குது. உலக மொழிகள்லேயே இன்னும் யாருக்கும் அது மாதிரி ஒரு பொருளகராதியை தொகுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கூட அல்லது ஒரு இது கூட எந்த மொழிகாரர்களுக்கும் இல்லை. ஆக்ஸ்போர்ட் அகராதின்னு சொல்கிறோமே அது வெறும் சொல்லகராதி. பொருளகராதி பற்றி அவர்களுக்கு தெரியாது. தமிழில் இருக்கிறது, பாடலாக இருக்கிறது, அதுதான் நிகண்டுகள். சித்தர்களுடைய நிகண்டுகள் அனைத்தும் பொருளகராதிகள். அந்த பொருளகராதிகளை நாம் தொகுத்தாலே தமிழில் லட்சக்கணக்கான சொற்கள் வரும். பொருளகராதி அது வந்து பாடலாக இருக்குது. அதை நாம் நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும். இதை தான் வந்து வீரமாமுனிவர் 4 அகராதியாக 1732 ஜான்சன் 1750 தான் ஆங்கில அகராதியை தொகுக்கிறார். ஆனால் 1732 4 அகராதியை ஒரே அகராதியாக சௌதர அகராதி சொல்லி சொல்லகராதி பொருளகராதி தொகை அகராதி தொடையகராதி என்று 4 பிரிவாக பிரித்து அதை எழுதி சௌதரகராதின்னு பெயரிட்டு 1732 எங்கே எழுதினார்? நம்ம அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் தான் உட்காந்து எழுதியிருக்கார். அதை அவருடைய அந்த சௌதரகராதியினுடைய பாடல் இருக்குது, காப்பு பாடலில் எழுதியிருக்கார். இதுக்கு அந்த அதுக்கு வந்து நம்ம ஏலாக்குறிச்சின்னு சொல்லுவோம், ஆனால் திருக்காவலூர்னு பேர். அது திருக்காவலூர்னு வச்சுருக்காரு. அந்த அம்மையார் அங்கே இருக்க அந்த அம்மாக்கு அவர் தான் அந்த கோயிலுடைய அம்மா, அந்த தாய் தெய்வத்தை இயேசுனுடைய தாயை அங்கே ஸ்தாபித்தவர். அதனால் அதுக்கு வந்து திருக்காவலூர்னு பேர் வச்சுருக்காங்க. அங்கே உட்காந்து தான் இந்த அகராதி எழுதியிருக்காரு. தமிழ் அரியலூர் மாவட்டத்துக்கு ஏகப்பட்ட பெருமைகள் இருக்குது. அந்த சௌதரகராதி இன்றைக்கி பல பேருக்கு சௌதரகராஜன்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. இந்த 4 விதமான அகராதிகள் தமிழர்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த சௌதரகராதி இருக்கணும். ஆனால் அவர் தொகுத்து இன்றைக்கு 300 மேலே ஆகியும் அது மாதிரி ஒரு பெரிய அகராதியை இன்று வரை தொகுக்க யாருமே முயற்சிக்கவில்லை. நமக்கு தமிழில் அவ்வளவு ஆர்வம் இருக்கையா? இதுவே மேல் நாட்டாக இருந்திருந்தன்னா 1700 அவர் நம்ம ஜான்சன் வந்து ஆங்கில அகராதியை தொகுக்கும்போது ஆங்கில அகராதி சின்னோண்டு அகராதியாக இருந்தது 2 தொகுதியாக அன்னைக்கு. காரணம் அன்னைக்கு உலகம் அதில் சொற்கள் அதிகம் இல்லை ஆங்கிலத்தில். நம்ம புவியியல் பேசியை கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானி வந்து இங்கிலாந்து நாட்டுக்காரர், ஐசக் நியூட்டன். அவர் வந்து 1637 இந்த விசையை கண்டுபிடிக்கிறார். ஆனால் அந்த புவியீர்ப்பு விசை பற்றிய ஒரு நூல், அதாவது ஆப்பிள் பழம் கீழே விடுது எல்லாம் புவியீர்ப்பு இசை இருக்குது வடக்கு பக்கம்தான் இருக்குது எல்லாம் படிக்கிறோம்ல, இதை பற்றி ஆராய்ச்சியாக பிரின்ஸ்பியா அப்படின்னு அந்த நூலுக்கு பேர்.
அந்த நூலை வந்து அவர் எழுதும்போது இங்கிலாந்து நாட்டுக்காரர் தான், அவர் ஆங்கிலத்தில் தான் எழுதணும், அவர் வந்து இத்தாலிய மொழியில் தான் எழுதுகிறார் அந்த நூலை. ஏன் அன்றைக்கி ஏன் அவருக்கு என்ன ஆங்கில மொழியில் வெறுப்பா? அவர் ஆங்கிலேயர், ஆங்கில மொழியில் தான் அந்த நூலை எழுதணும். இல்லை, அவர் இத்தாலிய மொழி, அன்றைக்கி இத்தாலிய மொழி தான் வளமான மொழியாக இருந்தது. ஆங்கிலத்தில் அந்த அறிவியலை எழுதக்கூடிய தகுதி அன்னைக்கு இல்லை, ஆங்கிலத்துக்கு சொற்கள் இல்லை, அதனால் அவர் வந்து இத்தாலிய மொழியில் எழுதுகிறார். ஆம், அவர் இறந்து 2 ஆண்டு கழித்து அந்த நூல் எழுதி அச்சிட்டு 42 ஆண்டுகள் கழித்து தான் ஆங்கிலத்தில் அந்த மொழியை, அந்த பிரின்ஸ்பியா அந்த நூலை வெளியிட்டார்கள். ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் 1700 உலக நாடுகளை எல்லாம் பிடித்து அவருடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தபோது உலக நாடுகள் எல்லாவற்றிலையும் ஆங்கிலம் படித்தவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை என்று சொன்னார்கள். அதனால் நிறைய பேர் ஆங்கிலம் படித்தார்கள். அதனால தான் ஆங்கிலம் பரவிச்ச ஒழியோடைய ஆங்கிலத்தினுடைய ஒரு கவர்ச்சிகரமோ அது இல்லை, ஆங்கிலம் வந்து படித்தால் அரசாங்கத்தில் வேலைன்னு சொன்னாங்க. அதனால் அரசாங்க வேலைக்கு போகிறதுக்காக எல்லோரும் படித்தாங்க. இப்போ இன்றைக்கி அதை நினச்சிட்டு இங்கிலீஷில், இங்கிலீஷ் மீடியத்தில் சரியா, இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன, இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன இருக்காங்க, என்ன சொல்லித்தரான், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் ஒன்றும் இல்லை, எங்கே படித்து போனாலும் ஒன்றும் இல்லை. செய்திகள் எப்படியாவது வேலைக்கு போகணும், எந்த மொழி படித்தா என்ன, தமிழ் எக்கேடு கேட்டால் போனால் நான் எக்கேடு போட்டால் எந்த உலக எக்கேடு, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் வேலைக்கு போகணும், நீ எந்த மொழி வேணாலும் படி, இதுதான் இன்றைக்கி இருக்கிறான். தமிழர் தமிழே தெரியாமல் இருக்கிறான், தமிழே தெரியாதவன் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணுங்கிறான். நாம் தமிழில், நாம் இங்கிலீஷை படிச்சுப்பிட்டு எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறோம், என்ன பண்ண முடியும்? தமிழ் மேலே நீ என்ன மொழி வேணாலும் படி, எத்தனை மொழிக்கு வந்தால், மொழிக்கு நான் விரோதி இல்லை, எந்த மொழிகளை வேணாலும் படிக்கலாம். நீங்கள் ஜெர்மன் படி, ஃப்ரெஞ்சு படி, ஆங்கிலம் படி, ஸ்காட்டிஷ் படி, எத்தனை வேணாலும் படி, இந்திய படி, சமஸ்கிருதம் படி. தமிழே தெரியாமல் நான் மிச்ச மொழியெல்லாம் படிக்கிறேன்னா எதுக்கு? ஏன், ஒரு பழமொழி சொல்லுவேன், அம்மா அரியலூரில் பிச்சை எடுக்கிற மவன் கும்பகோணத்தில் கோதானம் பண்ணுறான்மா, இங்கே பிச்சை எடுக்க விட்டு ஆயில் அங்கே கோதானம் பண்ண என்ன அவனுக்கு கிழிக்குமா? அப்படி தான் இது. அரியலூரில் ஆயியை பிச்சை எடுக்க விட்டுட்டு மகன் கும்பகோணத்தில் கோதானம் பண்ணானான், எவனுக்கோ பசுமாட்டை கோதானம் பண்ணாக்கா இவனுக்கு தீந்து போமா? ஆயிக்கு சோறு போட வைக்கில்லாதவன்லாம் அங்கே பண்ணி என்ன பண்ண முடியும், அவனுக்கு எப்படி அருள் கிடைக்கும்? அது மாதிரி தான், தமிழே தெரியாமல், தமிழே தெரிஞ்சிக்காமல் நான் எதை வேணாலும் படிப்பேன், ஆங்கிலத்தில் தான் படிப்பேன், ஆங்கில மொழி தான், ஆங்கிலத்தில் படித்து என்ன இருக்குது, ஆங்கிலேயர்களே நம்ம தமிழ் தமிழ் மொழியை அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லிஸ் அப்படிங்கிற 1800 சென்னை ராஜதானியினுடைய கலெக்டராக இருந்த எல்லிசன் பிரபு ஆங்கிலேயர், ஆங்கில நாட்டில் பிறந்து ஆங்கிலேயர் இங்கே வந்து படிப்படியாக உயர்ந்து ஆங்கில ஆட்சியின் ஆட்சியராக 1800 இருந்தவர், அவருடைய கோப்பில் எல்லாம் எல்லிசன் என்று தமிழிலே கையெழுத்து போட்டார். வேட்டி சட்டை மாதிரியே, தமிழர்கள் மாதிரியே வேட்டி சட்டை அணிந்து கொண்டார். திருவள்ளுவருக்கு ஒரு காசை, சென்னையில் திருவள்ளுவர் படம் போட்ட காசை அச்சடித்தார். இன்றைக்கு இன்றைக்கி இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவர் அன்றைக்கு தமிழுக்கு செய்ய வேண்டும்னு இல்லை, அந்த சுவடிகளை எல்லாம், சங்க இலக்கிய சுவடிகளை எல்லாம் நிறைய அவர் சேகரித்து வைத்த பலவற்றை அடுப்பெறித்து விட்டார்கள். அவர்களுக்கு காலத்துக்கு பிறகு, அவரை இறந்த பிறகு அதெல்லாம் அதிலேயே தப்பித்தவர் கிடைத்தது தான் நமக்கு உவேசாவுக்கு கிடைத்து, அவர் அதை நிறையா பதிப்பித்திருக்கார். அவரை சேர்த்த மொழி தான் நிறைய பேர் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் சேர்த்து வைத்திருந்த சங்க இலக்கியங்கள் சுவடிகளை தான் உவேசா பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு ஆங்கிலேயருக்கு இருந்த தமிழ் பற்று கூட இன்றைக்கு இருக்கிற தமிழர்களிடம் இல்லை. அவர் தமிழை எழுதினார், தமிழிலே யாப்பிலக்கணத்தில் மிகப்பெரிய அறிஞராக இருந்திருக்கிறார். அவருடைய கையெழுத்து படியை லண்டன் மியூசியத்தில் இருந்து நமது விக்டர் ஐயா அவர்களை புகைப்படம் எடுத்து வந்து நூலாக பதிப்பித்து, அதை நீங்கள் பாடுங்கள், ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் அந்த நூல் இருக்க வேண்டும். உங்களுக்கு படிக்க தெரியுதா இல்லையோ, அவருடைய கையெழுத்துப்படி அதை வந்து ஆங்கில கணினியும் தமிழ் கணினியும் அப்படியே அதுக்கு எதிர்முறையில், இப்போ எப்படி திருக்குறளுக்கு வந்து இந்த பக்கம் குறளும் இந்த பக்கம் வந்து இயக்க செயலில் அதனுடைய உரையும் இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் அவருடைய கையெழுத்துப்படி சிராக்ஸில், அடுத்த பக்கம் அதை வந்து கையெழுத்து தெரியாத இடத்துல படிக்கிற மாதிரி நமது கணினி அச்சு போட்டு நமது விக்டர் ஐயா பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையே அந்த நூலை இப்போ பதிப்பித்திருக்கார்கள். அதை ஒவ்வொரு தமிழிடம் படிக்க வேண்டும், ஒவ்வொரு வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம்.
600 ரூபா விலை. ஆனால் அது மாதிரி நாமெல்லாம் நினச்சா கூட அதை பார்க்கலாம். அதை அவர் அதனுடைய நகரை பெறுவதற்கு அவருக்கு அங்கிருந்த நம்மளுடைய தமிழர்கள், இங்கிலாந்தில் இருந்த தமிழர்களுடைய உதவிகள், அங்கிருந்தவர்கள் எல்லா பலருடைய உதவியால் அந்த அங்கே பணம்லாம் கட்டி தான் அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியே இல்லை, அதனுடைய புகைப்படம் எடுத்துகிட்டு வந்து நூலாக்கியிருக்காங்க. அதை நம்ம படிக்கணும். ஒரு ஆங்கில மதம் பரப்ப வந்தவர் இல்லை. இப்போ வீரமாமுனிவர் மதம் பரப்ப வந்தார். அவர் தமிழை கற்றுக்கொண்டு அவர் தமிழில் நிறைய பாடல்கள் எழுதினார், காவியங்கள் எழுதினார், இலக்கணம் எழுதியிருக்காரு. அது பல பேருக்கு தெரியாது, 90 அப்படின்னு சொல்லி இலக்கணம் எழுதியிருக்காரு வீரமாமுனிவர். தமிழுக்கு இலக்கணம் எழுதியிருக்காரு. நன்னூலை பற்றி தெரியும். வீரமாமுனிவரிலே 90 ஒரு இலக்கண நூல் இருக்குது, இலக்கணம் எழுதியிருக்காரு. ஒரு வேற்றுமொழிக்காரர் காவியம் எழுதியிருக்காரு, இலக்கண நூல் எழுதியிருக்காரு, அகராதி எழுதியிருக்காரு. இன்னும் நிறைய மருத்துவம் கூட அவருடைய அவர் மருத்துவம்லாம் கூட கற்றுருக்காரு. நம்ம அரியலூர் ஜமீன்தாருக்கு பிளவை வந்தபோது அந்த பிளவை அவர் தான் வந்து சித்த மருத்துவம் தெரியும் வீரமாமுனிவருக்கு. அவர் அதை சரி பண்ணி செய்து கொடுத்ததால் தான் அந்த ஏலாக்குறிச்சியில் கிட்டத்தட்ட அந்த பகுதியை பூரா அவருக்கு வந்து இனாம் சாசனமாக கொடுத்தார். அதில் தான் அவர் இப்போ ஏலாக்குறிச்சியில் தான் அந்த திருக்காவலூரில் தான் கோயில் கட்டி விழா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விழா நல்லா நடக்குது. காரணம், அப்படிப்பட்ட மேல்நாட்டுக்காரர்கள்லாம் தமிழை வளர்க்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தமிழை படிக்காமையே நம்ம இங்கிலீஷ் பீஸில் தான் படிப்பேன், அதில் என்ன ஐயா கொட்டி கிடக்கு. இங்கிலீஷ் படி, தமிழை படிச்சிக்க, இங்கிலீஷும் படி. ஒன்று ஆறு வேணாங்கிற, தமிழே தெரியாமல் நான் அதான் படிப்பேன்னா என்ன இருக்க, ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படும் போது கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், நான் எல்லாமே தெரிஞ்சதுன்னு சொல்லல. எல்லாருமே எல்லோரும் தெரிஞ்சிருக்க முடியாது. ஒன்றும் தெரியாதவர்கள் என்று யாரும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவர்கள் என்றும் யாரும் கிடையாது. உங்களை நான் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருப்பேன். உனி சந்தேகம் இருந்தால் தெரிஞ்சதை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். அதனால் உங்கள் இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.